ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான குடமிளகாய் இறால் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு, இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு, இந்தளவு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்காங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்காங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் அப்புறம் குடமிளகாய் இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இறால நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/4 ஸ்பூன், காரத்துக்கு 2 ஸ்பூன், மிளகாயத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. இறால் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான குடமிளகாய் இறால் வறுவல் தயாராகிடுச்சு. இது வந்து சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.